வணக்கம் நண்பர்களே, இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ICICI ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெடுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இது ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இது 1999 ஆரம்பிக்கப்பட்டது. இது ICICI பேங்க் லிமிடெடுடைய சிஸ்டர் கன்சர்ன். இது ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளது. இது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, லிஸ்டட் இன் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் பை தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி கீழே வருது, NBFCன்னு சொல்லுவாங்க. இதற்கு கிளைகள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா அதுக்கு 135 பிரான்ச்சஸ்க்கு மேலே இருக்குது. இப்போது ICICI ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட் உள்ள ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் மினிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ₹10,000, மேக்ஸிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 2 crore வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பீரியட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க்கும்போது 12 மாதத்துலேருந்து 120 மாதம் வரைக்கும் இருக்குது. அதாவது 1 வருஷத்துலேருந்து 10 வருஷம் காலகட்டங்கள் இருக்குது. பிளான் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, கியூமுலேட்டிவ் அண்ட் நான் கியூமுலேட்டிவ். அடுத்த முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையஸ்ட் கிரெடிட் ரேட்டிங்கை வச்சுருக்காங்க, அதாவது CRISIL, CARE அண்ட் ICRA. இந்த வீடியோட இறுதியில் வந்து அதை பார்ப்போம். இதில் சீனியர் சிட்டிசன் பார்க்கும்போது அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.25% தராங்க. டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் TDS பார்த்தீங்கன்னா இது அப்ளிகபிள். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் முதல்ல நம்ம வந்து கியூமுலேட்டிவ் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஃப்ரம் 23rd August 2021. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 12 மாதத்துலேருந்து 120 மாதம் வரைக்கும் இருக்குது டெனூர். இது ஒரு நபர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா மினிமம் அவருக்கு 10,000 தேவைப்படும். ஒரு நபர் வந்து 12 மாதம் காலகட்டத்துக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து இணையறாருன்னு பார்க்கும்போது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 5.25% கொடுக்குறாங்க. அது 24 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 5.65%, அதே 36 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 5.75%, 60 மாதம் காலகட்டத்துக்கு பார்க்கும்போது 6.45%, இது 72 மாதம் காலகட்டத்துக்கு பார்க்கும்போது 6.65%, அதுலேருந்து 120 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்குது, 6.65%. ஒரு நம்பர் வந்து 12 மாதம் காலகட்டத்தில் இந்த ஸ்கீமில் இணையும் போது அவர் இண்டிகேட்டர் ஈடுன்னு பார்க்கும்போது 5.25% கிடைக்கும். அதாவது 1 லட்சம் ரூபா அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் மெச்சூரிட்டி வேல்யூன்னு பார்க்கும்போது 1,05,250 ரூபா கிடைக்கும். இதே 36 மாதம் காலகட்டத்திற்கு ஒருத்தர் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணும்போது அவர் இண்டிகேட்டர் ஈடுன்னு பார்க்கும்போது 6.09% கிடைக்கும். 1 லட்சம் ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் மெச்சூரிட்டி வேல்யூ பார்க்கும்போது 1,18,261 ரூபா கிடைக்கும். இதுவே இன்னொரு நம்பர் வந்து 72 மாதம் காலகட்டத்திற்கு இந்த ஸ்கீமில் வந்து இணையும் போது அவருக்கு இண்டிகேட்டர் ஈல்டுன்னு பார்க்கும்போது 7.86% கிடைக்கும். 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார்னா அவரோட மெச்சூரிட்டி வேல்யூ பார்க்கும்போது 1,47,152 ரூபா கிடைக்கும். இதில் 72 மாதம் காலகட்டத்திலிருந்து 120 மாதம் காலகட்டத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 6.65% கிடைக்கும். பட் இண்டிகேட்டிவ் ஈல்டில் பார்க்கும்போது அதில் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போது 120 மாதத்துக்கு ஒருத்தர் இந்த ஸ்கீமில் வந்து இணையும் போது அவருக்கு இண்டிகேட்டிவ் ஈல்டுன்னு பார்க்கும்போது 9.04% கிடைக்கும். 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார்னா அவர் மெச்சூரிட்டி வேலையும் பார்க்கும்போது 1,90,374 ரூபா அவருக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நான் கியூமுலேட்டிவ் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 12 மாதத்துலேருந்து 120 மாதம் வரைக்கும் இருக்குது. மந்த்லி இன்கம் பிளானில் வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணணும்னா அவருக்கு மினிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 40,000 ரூபா தேவைப்படும். அதே குவார்ட்டர்லி இன்கம் பிளானில் ஜாயின் பண்ணணும்னா அவர் வந்து 20,000 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது இயர்லி இன்கம் பிளானில் ஜாயின் பண்ணான்னா அவருக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா தேவைப்படும். ஒரு நம்பர் வந்து 12 மாதம் காலகட்டத்திலேருந்து 24 மாதம் காலகட்டத்துக்குள்ளே அவர் வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது அவர் மந்த்லி இன்கம் பிளானில் பார்த்திங்கன்னா 5.10% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதே குவார்ட்டர்லி இன்கம் பிளானில் பார்த்திங்கன்னா 5.15% கிடைக்கும். இயர்லி இன்கம் பிளானில் பார்க்கும்போது 5.25% அவருக்கு கிடைக்கும். இதே வந்து ஒரு நபர் வந்து 36 மாதம் காலகட்டத்துக்கு மேலே 60 மாதம் காலகட்டத்துக்குள்ளே வந்து அவர் வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது அவருக்கு மந்த்லி இன்கம் பிளானில் பார்த்திங்கன்னா 5.6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதே குவார்ட்டர்லி இன்கம் பிளானில் பார்க்கும்போது 5.65% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதே இயர்லி இன்கம் பிளானில் பார்க்கும்போது 5.75% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதுவே வந்து 72 மாதம் காலகட்டத்துக்கு மேலே 120 மாதத்து காலகட்டத்துக்கு உள்ள ஒருத்தர் ஜாயின் பண்ணாருன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா 6.45% மந்த்லி இன்கம் பிளானில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதே குவார்ட்டர்லி இன்கம் பிளானில் பார்க்கும்போது 6.5% அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதே இயர்லி இன்கம் பிளானில் பார்க்கும்போது 6.65% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த 72 மாதம் காலகட்டத்திலிருந்து 120 மாதம் காலகட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லாத்துலேயுமே. இந்த கியூமுலேட்டிவ் ஸ்கீமில் இன்னொன்று இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கீம். இது பார்த்திங்கன்னா 3 டெனூர் இருக்குது. இதில் 39 மாதம் காலகட்டங்கள் இருக்குது, 45 அப்புறம் 65. ஒரு வந்து 39 மாதம் காலகட்டத்திற்கு ஒருத்தர் வந்து இல்லை இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 6% கிடைக்கும். அது இண்டிகேட்டிவ் ஈடுன்னு பார்க்கும்போது 6.42% கிடைக்கும். இதில் வந்து 1 லட்சம் ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் மெச்சூரிட்டி வேலையை பார்க்கும்போது 1,20,868 ரூபா இதில் கிடைக்கும். இன்னொரு நம்பர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து 45 மாதம் காலகட்டத்திற்கு அவர் ஜாயின் பண்ணும்போது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கும்போது 6.25% கிடைக்கும். இண்டிகேட்டர் ஈல்டுன்னு பார்க்கும்போது அவருக்கு 6.81% கிடைக்கும். 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருனா அவர் மெச்சூரிட்டி வேலையும் பார்க்கும்போது அவருக்கு 1,25,507 ரூபா கிடைக்கும். இதுவே 65 மாதம் காலகட்டத்திற்கு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 6.60%, இண்டிகேட்டிவ் ஈல்டுன்னு பார்க்கும்போது 7.64%. 1 லட்சம் ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் மெச்சூரிட்டி வேலையும் பார்க்கும்போது 1,41,391 ரூபா கிடைக்கும். இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மினிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா தேவைப்படும்.
இதே நான் கிரிமினல் ஸ்கீமில் ஸ்பெஷல் ஸ்கீம் பார்க்கும்போது அதே கிரிமினல் ஸ்கீம் சொன்ன மூணு டெனர் தான் இருக்குது, 39 மாதம், 45 மாதம், 65 மாதம். இதில் மந்த்லி இன்கம் பிளானில் மினிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 40,000 ரூபா, குவார்டர்லி இன்கம் பிளானில் மினிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 20,000 ரூபா, இயர்லி இன்கம் பிளானில் மினிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா. இதில் டெனூர் பார்க்கும்போது மூணு வகை இருக்குது, 39 மாதம் காலகட்டங்கள் இருக்குது, 45, அப்புறம் 65. 39 மாதத்துக்கு மந்த்லி இன்கம் பிளானில் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 5.8%, குவார்டர்லி இன்கம் பிளானில் பார்க்கும்போது 5.85%, இயர்லி இன்கம் பிளானில் பார்க்கும்போது 6%. இதுவே 65 மாதம் காலகட்டத்திற்கு ஒருத்தரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவர் மந்த்லி இன்கம் பிளானில் பார்த்திங்கன்னா 6.4% அவருக்கு கிடைக்கும், குவார்டர்லி இன்கம் பிளானில் பார்த்திங்கன்னா 6.45% அவருக்கு கிடைக்கும், இயர்லி இன்கம் பிளானில் பார்க்கும்போது அவருக்கு 6.6% இன்ட்ரெஸ்ட்டு அவருக்கு கிடைக்கும். அடுத்தது லோன் ஃபெசிலிட்டி. இந்த லோன் ஃபெசிலிட்டி இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 75% வரைக்கும் நீங்கள் இந்த லோன் அமௌண்ட்டை அதில் எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் வந்து 2% கூடுதலாக வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததோ அதோட கூடுதலாக 2% அவங்க ஹையராக சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல், முன்கூட்டியே இந்த ஸ்கீம்லேருந்து வெளியேறுதல். அப்படி பார்க்கும்போது ஒருவர் வந்து தன்னுடைய எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 3 மாதம் காலகட்டத்துக்குள்ளே இந்த ஸ்கீம்லேருந்து வெளியேற முடியாது. அதுவே 3 மாதம் காலகட்டத்திலிருந்து 6 மாதம் காலகட்டத்திற்குள்ளே அவர் வெளியேறன்னு நினச்சாருன்னா அவர் வெளியேற முடியும். ஆனால் அவருக்கு வந்து சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, அது 4% மிகையாமல் இருக்கும். இதுவே 6 மாதம் காலகட்டத்திலிருந்து 12 மாதம் காலகட்டத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து வெளியேறும்போது, இந்த ஸ்கீம்லேருந்து வெளியேறும்போது அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இன்ட்ரெஸ்ட் என்ன இருந்ததோ அதிலிருந்து 2% குறைச்சி அவருக்கு கொடுத்துருவாங்க. இதுவே 1 வருஷ காலகட்டத்துக்கு பிறகு, ஆனால் அது மெச்சூரிட்டி காலகட்டத்திற்கு முன்பாக வந்து ஒருவர் வெளியேறும்போது அவருக்கு ஆரம்ப காலத்தில் எப்படி இன்ட்ரெஸ்ட் என்ன இருந்ததோ அதிலிருந்து 1% குறைச்சி அவருக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு நம்ம ஒரு முக்கியமான ஒரு தகவலை பார்ப்போம். அதாவது ICICI ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் என்ன கிரெடிட் ரேட்டிங் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா 3 கிரெடிட் ஏஜென்சிஸ் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க, அசஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முதலாவது பார்க்க போகிறது நம்ம வந்து CRISIL ரேட்டிங், அதுக்கப்புறம் கேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ICRA பார்க்கலாம். முதல்ல CRISIL ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா FAAA ஹையஸ்ட் சேஃப்டி இந்த நிறுவனத்துக்கு அவங்க வந்து மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. அடுத்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சின்னு பார்க்கும்போது கேர், இவங்களும் பார்த்தீங்கன்னா ICICI ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு இவங்க AAA கொடுத்துருக்காங்க, அதாவது ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ICRA, இவங்களும் பார்த்தீங்கன்னா ICICI ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க MAAA கொடுத்துருக்காங்க, அதாவது ஹையஸ்ட் கிரெடிட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 3 கிரெடிட் ஏஜென்சிஸ் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ICICI HFC லிமிடெட் பார்க்கும்போது ஒரு வலுவான நிலையில் தான் இருக்குன்றது அது காமிக்குது. இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிலாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வந்து இந்த நிறுவனத்தை ஆய்வு பண்ணும்போது அவங்க கொடுக்குற மதிப்பீடு தான் இது, அந்த அசஸ் பண்ணும்போது கொடுக்குற மதிப்பீடு தான் இது. இதுவே வந்து 6 மாதம் காலகட்டத்துக்கோ அப்புறம் 1 வருஷம் காலகட்டத்துக்கு முன்னாடியே வந்து இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷம் அவங்க ஆய்வு பண்ணும்போது அசஸ் பண்ணும்போது மறுபடியும் அவங்களுடைய ரியல் பிக்சர் நமக்கு தெரிய வரும். அதனால் வந்து இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு ஹை ரிஸ்க் தான். இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்க்கும்போது இந்த அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் அந்த சைட்லாம் வருவாங்க. இந்த கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் டிஃபென்ஸ் இன்வெஸ்டர் சொல்லக்கூடிய அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சைடு வரமாட்டாங்க. அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் அது மாதிரி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் கூறப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். உங்களோட மேலான கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.